ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டிற்கு ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல், மஞ்சு விரட்டு என்று வேறு சில பெயர்களும் உண்டு. பொறு புகழ் நல்லேறு கொள்பவர் அல்லால் திருமாமை தீண்டல என்று கலித்தொகையிலும் தமிழர்களின் பெருமை பறைசாற்றப்படுகின்றது. மாடு அணைபவனுக்கே பெண் கொடுப்பது என்பது மரபாக இருந்தது. பெரும்பாலும் திருமணங்களை மாடுகளை நிச்சயித்தன. மாடுகளை அணைவது வீரத்தின் உச்சமாக அமைந்தது. தன் மாடு தோற்றால் ஒன்று மாட்டை கொன்றான் அல்லது மனிதனை கொன்றான். தன் வீரத்தையும் மானத்தையும் மாட்டின் மீது இறக்கி வைத்தான். மாட்டை தன் அடையாளமாக மாற்றி வைத்தான். மண்ணும் பெண்ணும் மனிதனுக்கே சொந்தமென்றாலும் அதை நிர்ணயிப்பது மாடு என்றாகி போனது. ஜல்லிக்கட்டு மூன்று வகைப்படும். வெளி ஜல்லிக்கட்டு, வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, வடம் ஜல்லிக்கட்டு. வெளி ஜல்லிக்கட்டு என்பது திறந்தவெளி மைதானத்தில் ஒரு பெருங்கூட்டத்திற்கு நடுவே அனைத்து காளைகளையும் ஒரே நேரத்தில் அவிழ்த்து விடுவது. கூட்டத்தில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த காளைகளையும் அணையலாம். வாடிவாசல் ஜல்லிக்கட்டு என்பது வாடிவாசலுக்குள் இருந்து ஒவ்வொரு காளையாக வெளிவரும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை காளையின் திமிலை பற்றி கொண்டு செல்பவன் வென்றவனாக அறிவிக்கப்படுகிறான். ஆனால் வடம் ஜல்லிக்கட்டு என்பது முற்றிலும் மாறுபட்டது. ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள வடம் கயிற்றின் ஒரு முனையை கருங்கல்லில் கட்டிவிடுவான். அந்த கல்லை குளிதோண்டி புதைத்து விடுவான். அந்த கயிற்றின் மறுபுறத்தை காளையின் கழுத்தில் கட்டிவிடுவான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே காளை செல்ல முடியும். காளைக்கு ஒரு வட்டம் உருவாகிவிடும். இப்பொழுது காளையுடன் மோத 9 பேர் களமிறக்கப்படுவார்கள். கடும் முக்கிரமாக நடக்கும் இந்த மோதலின் முடிவில் மரணம் கூட நிகழலாம். ஓடிவரும் காளையை அதன் போக்கில் ஓடவிட்டு பிடித்தல் ஒரு விதம். வடம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை காளை இருக்கும் இடத்திற்கு மனிதன் செல்ல வேண்டும். மனிதனுக்குத்தான் அது விளையாட்டு, மாட்டிற்கல்ல. இருப்பினும் பணம் பொருள் உயிர் அனைத்திற்கு மேல் அவன் வீரத்தையும் மானத்தையும் போற்றி வணங்கினான். அப்படி பெருங்கோபம் கொண்ட காளைகளை தனது வெறும் கரம் கொண்டு அடக்கி ஆண்டு வாழ்ந்து கொண்டிருந்த வீரம் செறிந்த காலகட்டம் அது. கிபி 1715 மதுரை வட்டாரம். ஐயா கண்டுபிடி பெருசே பாத்துக்கங்க. மொத வட்டத்துல இருந்து 2-8 புடிகாரங்க புலங்குறதுக்கு. ஏய் 1-8 சேர்த்து வையப்பா, அப்பதானே பிடிகாரங்க ஓடுறதுக்கு வேகம் கிடைக்கும். பெருசா மாட்ட அணைய முடியும். அணைஞ்சு கிழந்துட போறாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல கழட்டு வெட்டிக்காரை குறைச்சாடாண்டே, 1-8 சேர்த்து விடா. சரி போய் வட்டத்துக்குள்ள போக கூடாது. இதுவரைக்கும் அலங்காநல்லூர் பாலமேடு சக்குடி ஜல்லிக்கட்டுல எத்தனையோ காளைகளை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த சுத்திலேயே வடம் ஜல்லிக்கட்டுல இதுவரைக்கும் யாருமே அணைய முடியாத காளை ஐயா வீரையன் காளை. காளை புடிச்சவனுக்கு கால் இல்ல, காளை புடிச்சவனுக்கு கல்யாணமே இல்ல. அதையும் மீறி அணையறவனுக்கு பெரிய தங்கவட சங்கிலியை பரிசா தராரு நம்ம ஐயா. சங்கிலி என்னடா சங்கிலி, இத்தனை வருஷம் வடம் ஜல்லிக்கட்டுல என் காளையை எவனும் அணைய முடியல. இந்த வருஷம் அணையறவனுக்கு ஊருக்கு வடக்க இருக்கிற என் மாந்தோப்ப தாரண்டா அணைஞ்சு பாருடா ஆம்பளைங்களா. ஏ வீரையா, நீ என்ன ஓம்பாடு தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க? ஒன்னு ஒண்ணு ஆகி போச்சு, என்ன செய்வ? என் மாட்டை சாச்சிட்டாங்கன்னா என்னையே சாச்ச மாதிரி. என் மானமே போனதுக்கு அப்புறம் அந்த தோப்பு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? மாட்டை கொண்டு வாடா.
கரையிறதுக்குள்ள பூரா பயிலையும் சாச்சி பிடிச்சப்பா நம்ம ஐயா வீரையங்கால. ஜெயிச்சு வர்றாண்டி ஆளாச்சியருக்கு வாடி. என்ன பெருசு, எப்ப வேடிக்கு போனாலும் மலங்காட்டு வெத்தலையே கேக்குற, அப்படி அதுல என்னதான் இருக்கு? இப்ப நீ கொண்டு வந்தியா இல்லையா? அடுத்த தடவை எடுத்துட்டு வரோம். அதுல அப்படி என்னதையா இருக்கு? இலே, அந்த வெத்தலை எடுத்து கொட்டப்பாக்க உள்ள வச்சு சுண்ணாம்புக்கு பதில தேனை தடவி நமக்கு மனசுக்கு பிடிச்ச வர நெஞ்சில் நினைச்சுக்கிட்டு மூணு தடவை அவ வேற சொல்லி அந்த வெத்தலைய போட்டா ஏ அப்ப ரெண்டு நாளைக்கு அவன் நினைப்பத்தாண்டா இருக்க, மனசு கடந்து கிறங்க, உடம்பு துடியா துடிக்க, நெஞ்சில இனிப்பா இனிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்டா. அதான் கிளவி உன் பக்கத்துல கிடைக்கையா? அப்புறம் எதுக்கு உனக்கு வெத்தல? ஆமா ஆமா, இந்த கேடு கட்டு சிரிக்க நினைச்சுக்கிட்டு தான் இந்த வெத்தலை போடுவாங்க. அவ தேனுடா. யோ, இந்த வயசுல நீ? ஆமா, யார் யாது? நீ முத வெத்தலை கொண்டு வா, அப்புறமா சொல்றேன் இந்த தேன் யாருண்டு. நம்மளும் திருறோம் இளந்தாரி பயிலுகண்டு. நீதாப்பாத்துக்கணும்ப்பா. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வீரையும் ஜெயிச்சிருக்கான். ரவைக்கெல்லாம் ஆட்டம் பாட்டம் கெடா விட்டு சாராயம்னு கொளுத்தி விட்டானா கொளுத்தி கிழிச்சாங்க. சாராயம் கச்ச வக்கத்தை வைக அசலூர் போய் களமட்டம் வந்துருப்பாங்க. அவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாதோ? இதை மட்டும் கிளியூர்காரங்க கேட்கணும். உனிய சாராய பானையிலே ஊரல் போட்டு வாங்கிட்டு அடையங்கப்பா. என்ன பண்ணி போடுவாங்க?
அவன் என்ன பெரிய நுண்ணங்களா? நீ என்னப்பா 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஊருக்கு பொது வந்த சாமி சாலை தூக்கி கொண்டு அவங்க வச்சுக்கிட்டு இது வரைக்கும் தராம அவங்க ஊர்ல சாமியை கொடுத்துக்கிட்டு மாலை மரியாதை எல்லாம் அவங்களே எடுத்துக்கிறாங்க. நம்ம ரெண்டு ஊருக்கு பொதுவா இருக்க கருப்பை போட்டல வச்சு சாமியை கும்பிடாத நம்ம ஊருக்கு மரியாதை. ஏப்பா ஆண்டி சொல்றது நிசந்தானே, எவ்வளவு காலத்துக்கு தான் சாமி அவங்க ஊர்ல இருக்கிறது? நம்ம சாகந்தட்டையும் கிழக்க பார்த்தே சாமி கும்பிட்டுருக்க முடியுமாப்பா? ஆமாப்பா, நாமளும் பேசி பேசி மாஞ்சாதான் மிச்சம். இந்த வருஷமாச்சு அது என்னன்னு பாக்கணும், இல்லைன்னா நம்ம காலத்துல ஒண்ணும் செய்ய முடியாம போயிடும். செலவழுத்துவீங்க, தின்னுட்டு செமிக்கலன்னு இந்த பேசத்தான் பேசுறாங்க, எதுவும் செஞ்ச வரல. பொம்பளை கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. ஏப்பா கருப்பு, வீரிய வீட்டுல புண்ணா கேட்டாக்க செத்த போய் குடுத்துட்டு வந்துருப்பா. என் பிள்ளை உனக்கு என்ன சம்மந்தாளா? அம்மா விடுமா, பெருசு தன்னால ஒத்த பேர, அது என்ன பண்ணும்? பெருசு நீ போ, நான் பாத்துக்கிறேன். நல்லா இருப்ப கருப்பு. கடக்கறதான் கடக்கட்டும், கிளவி தூக்கி மடியில வைன்ற கணக்கா ஏண்டா கருப்பு? கிளி இருக்குன்னா இந்த அங்கருக்குள்ள கிளம்பிடுற? கருப்போட கிளி அங்கதானே இருக்கு, அப்ப கிளம்ப மாட்டானா? ஆமா, கொல்ல நல்லா பாத்துக்கேதான் இருக்காங்க, ஒரு முடிக்கும் வர மாட்டேங்கிறாங்க. ஏய், என்ன முடிவுக்கு வரணும்? அந்த பிள்ளையந்தான் என்ன பாக்குது சிரிக்குது, பெற என்ன? ஏ கருப்பு, பார்த்தா போதுமா? அந்த புள்ள நெஞ்சில உன் நினைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கவனாமா? போய் கட்டிக்கிட்டேன்னு கேளு. ஏய் நீ என்னடா, நீ இதுனா ஒரே ராத்திரில மொசுக்குட்டி பிடிக்கிற வேலையா? மெதுவா தாண்டா போகணும். அதுக்குன்னு எம்புட்டு மெதுவாயா? 6-7 வருஷமாவா? ஏய் நீ எங்கிட்ட ஒதுங்குற? போட்டா புலிதான் வெயிலுக்கு ஆயுதுனா புளியும் கொட்டதுக்கு ஆயினும் அப்படின்னு கொப்புற. சும்மா சொன்னா, மாற நீ வரைக்கும் போய் பங்காளிய பாத்துட்டு வரையில சேர்ந்துக்கிறேன். ஏ மாப்பிள்ளை, மதனியை கேட்டோம்னு சொல்றோய்? மதனியை ஓட்ட குத்துப்ட்டு அவர் என்ன செய்வாரு? தேவையா? ஒரே முழங்கால் வரின் பாடுதே கிடக்கு. முட்டை வைக்காத சாம்ப கலர் கோழிய புடிச்சு சாறு வச்சு நான் குடிக்க சொன்னேன் சொல்லு, எல்லாம் சரியா போயிரும். மாங்குளம் போய் எம்பூட்டு நாள் ஆச்சு. ஒரு கிளவிய பாக்க புனாக மூட்டை தூக்கிட்டு வந்தோம். பொருடா வருவா? எப்படி வருவா? அதான் அவ கூட்டுக்காரி கோச்சுட்டு போயிட்டால. ஏய், என்ன பாக்குறதுக்காக தான்டா அவ கூட்டுக்காரி அத்து விட்டா? ரெண்டு பேரும் பேசிக்கிறவே மாட்டீங்க, ஆனா இதெல்லாம் சரியா கண்டுக்கிறீங்க. அடியாத்தாடி ஒன்ன பார்த்தாடி நெஞ்சில் காத்தாடி நான் கூத்தாடி அடியாத்தாடி ஒன்ன பார்த்தாடி நெஞ்சில் காத்தாடி நான் கூத்தாடி கண்ணிமயில் நுழைஞ்சு புட்ட என் கனவுகளை நீ திறந்து புட்ட நெத்தியில உறைஞ்சு புட்ட என் நினப்புக்குள்ள நீ ஒளிஞ்சுக்கிட்ட பாதத்துல கொலுசா கிடப்பேன் பரிசா கொடுப்பேன் உசுர என் உசுர உசுர உசுர
சந்து பல்ல சிரிப்பு என்ன வம்பு பண்ணுதடி சிரிக்கி ஓ சார பாம்பு சடதா என்ன சாச்சு போடுதடி கிறுக்கி என் மீச பிடிக்குதுன்னு சொன்ன நான் மழிச்சு போடவே இல்லை என் நடைய பிடிக்குதுன்னு சொன்ன நான் நடைய நிறுத்தவே இல்லை உன் காது தோடு ஆட அதுல மனசு ஊஞ்சல் போட உன் காது தோடு ஆட அதுல மனசு ஊஞ்சல் போட அடியாத்தாடி பொன்ன பார்த்தாடி நெஞ்சில் காத்தாடி நான் பூத்தாடி உறவுமே நீதான் நான் எத்தனை சன்மமும் எடுப்பேன் உன் கழுத்தில் முடிச்சையே முடிப்பேன் நீ தின்ன மேலதான் அமர்ந்து சிறு தென்னம் வாலையா சிரிப்ப அந்த சிரிப்ப தாய் போல ரசிப்ப உன்ன உசிரில் உசிராக சுமப்பேன் உன் மடியில் சாஞ்சு நானும் அந்த சாமியாக வேணும் உன் மடியில் சாஞ்சு நானும் அந்த சாமியாக வேணும் அடியாத்தாடி உன்னை பார்த்தாடி நெஞ்சில் காத்தாடி நான் மாட்டானே மாட்டமா நெல் நம்ம பாரபட்டி பெரிய சம்சாரியோட காலை இந்த காலையை அணைஞ்சிட்டா பாரபட்டி ஊர் பட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யலோ வெளியில்
மாங்குளம் இளவட்ட ஜடப்புலிக்கு பாரபட்டி பெரிய சம்சாரி உருமாக்கட்டாக. தெரியாமட்டு பாரப்பட்டி காலையை இது வரைக்கும் யாருமே அணைஞ்சதில்லை. அதனால தான் ஐயா ஊர் பட்டம் கட்டி மரியாதை செய்கிற அளவுக்கு பந்தயம் கட்டினாரு. சமயம் பார்த்து சாச்சு பிடிக்கல தம்பி. அந்த மருந்து என்ன அம்புட்டு வீரியமா? வீரியம்தான், ஆனால் அதே வீரியம் எனக்கு இருக்கணும். நீ அந்த மருந்து வச்ச செத்த நேரத்தில் அது மாட்டோட மூளைக்கு ஏறி அதே மருந்தை வெத்தலையில் வச்சு நான் போட்டுக்குவேன். மாடு வெறியேறி ரெண்டு மூணு பேர்த்த குத்தி தூக்குன உடனே மாட்டோட திமிலை பிடிச்சிக்கிட்டே அதோட காதில் ஊது, அந்த மூச்சு காத்துக்கே சரிஞ்சிரும். எப்படியும் மூணு தடவை ஊதுறக்குள்ள எந்த காளையா இருந்தாலும் படுத்துரும். ஆனா ஓன் காளை மட்டும் அஞ்சு தடவை ஊத வச்சு ஆட்டம் காட்டிருச்சு. தம்பி, ஜெயிக்கிறதுக்கு வீரம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் தந்திரமும் வேணும். அது உன்கிட்ட நிறையவே இருக்கு தம்பி. இந்த சுத்துப்பட்டுல உன்னை ஜெயிச்சுக்கிற ஆளே கிடையாது. வெத்தலகுடி பரிசுடா கருப்பு பரிச்சாச்சுடா. இந்த வயசுல என்ன போடு போடுது போறது? இந்த கிழவினா அம்புட்டு ஆசையாட. அந்த கிழவனுக்கு ரொம்ப அழகா இருக்குமோடா. செவப்பா வேதும் இருக்கும். ஏய், நம்ம வகையில எதிரா சகப்பு? அதெல்லாம் பால் சொட்டாங்க எடுத்து தேய்ச்சோம்னா நீ நானும் கூட சகப்பா இல்லாமடா. அப்ப நம்மளும் தேய்ச்சிருவோமாடா. அது என்ன போற போகல செய்யற சங்கதியாடா? எங்க பார்த்தா அப்பவே சொல்லும்டா, குட்டி போட்ட நாகப்பாம் புத்துக்குள்ளதான் பால் சொட்டாங்க இருக்குமா. குட்டிகளுக்கு தோல் இருக்கிறதுக்காக தாய்ப்பாம்பு காடெல்லாம் தேடி எடுத்துட்டு வருமா. ஒரு காய் கிடைச்சாலே ரெண்டு வருஷத்துக்கு தேய்ச்சி குளிக்கலாமாம்டா. அதுக்கெல்லாம் நிறையா சங்கதி தெரிஞ்சாதான் இப்போ போய் எடுக்க முடியும். நிம்பாட்டுக்கு பாம்புத்துக்குள்ளே போய் கையை விட்டேன்னு வச்சுக்க, கல் தண்ணியில் வர நேரம் உன் வாயில் வந்துட முடியும். அப்போ நமக்கு வேணாங்கிற ஏன்டா தேவையில்லாமல் அடக்க மாட்டாத சமயக்காரன் அடுப்பில் கிடக்கிற விறகு எடுத்து இடுப்பில் வச்சுட்டு கதையா? தங்கதை சங்கிலி வேண்டாம். அவங்க எலிக்கறி சாப்பிடுவாங்களா? நெதோ நெல்லு சோறும் கெடாச்சா இருந்தாண்டா. என்னண்ணே அப்படிதானே? ரவையில் இம்புட்டு சங்கிலியை போட்டு வரையே, களவாணி பயில களவாட்டாங்கன்னா என்ன செய்வனே? அப்படியா? கல்வர்கள் உழவும் பகுதியா இது? நீ ஊர் போய் சேர மாட்டே. தம்பி சொல்றத கேளுனே, சூதானமா என் கூடவானே ஊரை தாண்டி விட்டுறேன். போகும்போது கையில் கிடக்கிற காப்பை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு போயிரு. என்னை விட்டு விட்டு நீ மட்டும் எப்படி தனியாக வருவாய்? உன்னை ஏதும் செய்ய மாட்டார்களா? பாரா, என்னை அடிச்சிருவாயிலா? நாங்கெல்லாம் சிங்கத்தை அடிச்சு சாறு வச்சிருவோம், புளி அடிச்சு கறி வச்சிருவோம். அப்படி வளர்த்த உடம்பு இது. எங்க வீட்டு நாயே சிறுத்த கறி தான் திங்கும். ஆமா, புளிய பார்த்துருக்கியா இல்லையா நீ? ஓடி வர புளிய இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் ஒற்றே அடி, செத்தே போகும். உன்னே காப்பாத்தி உள்ளான்னு பார்த்தா நீ இந்த பேச்சு பேசுற? விராடே பாச்சா புள்ளைய பயமுறுத்திக்கிட்டு. நாங்க இப்படிதானே சிங்கம் புலி சிறுத்தைன்னே வாழ்ந்து பழகிட்டோம். ஆமா, நீ எந்த ஊரு? நாவமலையா? இல்லை, மதுரை நகரம். அப்புறம் எங்க கடந்து வரியா? ஓ நல்ல காலம் நெய், இன்னைக்கு வந்தீங்க. இதே நேத்து அதுக்கு முந்தி வந்துருதான் அம்பிடித்தேன். ஏன் அப்படி? சொக்கா, மலை மேல வேட்டச்சாலி மரம் இருக்குல்ல, அங்கிட்டு ஒரு சிறுத்தை புலி தெரியுதியா? அன்னைக்கு பார்த்தேன். இப்போ அது நாலு குட்டி போட்டிருக்கு. இப்போ புளி அடித்தோம்னா குட்டிகள் ஆதியாக போயிருமேன்னு காலையில் தான் ஒரு மிலாமான் அடித்து அதுக்கு இருக்கிற இடத்துல போட்டு வந்தேன். இந்நேரம் அதுக்கு நல்லா தின்னுட்டு தூங்கிருக்கோம். இல்லைன்னு வச்சுக்க, அண்ணனை ராவி இருக்கும். டேய், என்னால் நீ தப்பிச்சனே. Ha 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 ha.
என்னன்ன நம்பாத மாதிரியே சிரிக்கிற? ஆளு பார்க்கத்தானே இப்படி. நான் பெரிய கோவக்காரன. வாங்கடா, அண்ணனை கொண்டு போய் விட்டு காப்பு தருவாரு, வாங்கிட்டு போவோம். அண்ணனை நடுவில் விட்டு நடக்கப்பா, பாம்பு கிப்பு கிடக்க போகுது. ஒருத்தர் சிக்கனா எப்படியாடா உன் பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? இப்படி விவரம் தெரியாதுன்ட்டு தானடா பேச முடியும். என்னடா அரண்மனை ராசா மாதிரி தெரியுது. என்ன பண்ணிச்சிருக்கையா ஐயா? புலி எப்படி இருக்குன்னு கூட தெரியாதியா ஐயா? அப்படியா? எழுந்து. நீ புலியை பார்த்ததே இல்லையா ஐயா? இல்லைங்கய்யா. அந்த துகிலை விளக்கு. ஒன்றும் செய்ய மாட்டேன். தெரிந்தா செய்தீர்கள்? நான் மதுரை பேரரசின் தளபதி. யாரும் தெரியாம விளையாட்ட பேசிட்டோம், மன்னிச்சு விட்டுருங்கய்யா. நானும் இப்படி சிரித்து வெகு நாள் ஆயிற்று. சந்தோஷம். மேலும் நீங்கள் என்னை அண்ணன் என்றே அழைக்கலாம். அடுத்த முறை வரும்பொழுது கண்டிப்பாக சாப்பிடுகிறேன். அடுத்து எப்ப வருவீங்க? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இப்பொழுதே தான் வருவேன். நான் வருகிறேன். சந்தையை முடிச்சுட்டு கர்மாத்தூர் காக்கே நம்மளுக்கு பத்து மூட கேப்ப பகுதி தரணும். அது என்னன்னு கேட்டு வந்துடணும். போய் பெரியவளே. யாருப்பா? சடப்பிலியா? என்ன ஊருமா? எந்த ஊர் ஜல்லிக்கட்டு? பாரப்பட்டி காளைய ஒரே இடத்துல அணைஞ்சிட்டாருல்ல. ஜல்லிக்கட்டுல ஒன்னு இணைஞ்சு ஆடு அது சடப்பிள்ளி வீரனப்பா. அப்புறம் ஜல்லிக்கட்டுல கிளியூர் காரங்களை பார்த்தேன், அவங்க ஏதோ சாமி கும்பிடுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நம்மளை மீறி ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. அது என்னான்னு பாத்துங்கப்பா, இந்த வருஷம் சாமி கும்பிடு நடத்த விடாம பண்ணணும். சரி சரி, அப்புறம் பாத்துக்கலாம். தேனு கதைய ஏலே, கண்டமனூர் சாமி கும்பிடல முத முத அவளை நான் பார்த்தேன். சிரிக்கு உள்ள அம்புட்டு சகப்பு. சகப்பா? என்ன புருஷன் தான் பக்கத்துல இருந்துக்கிறியா? யோ, அடுத்தவன் பொண்டாட்டியாயாது, உனக்கு எம்புட்டு மப்பு. மேல கருடா, ஒன்னும் கேட்க வேணா, நீ வாமடைய வாடா. யோ போயா, வாடா, மிச்ச கதையை கேட்டுப்பா. சொன்னா பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, முடிவுக்கு வாங்க. என்ன என்ன முடிவுக்கு வரணும்? இல்ல, எங்க ஊர் பெருசுக்கு மலங்காட்டு வெத்தலை எடுத்தாந்து கொடுத்தேன். வெத்தலை என்ன செய்யும்? அது அந்த வெத்தலை கொட்டப்பா கூட சேர்த்து சின்னாம்புக்கு பதிலா தேனை தடவி நம்மளுக்கு பிடிச்சவங்க பேரை நெஞ்சில நினைச்சுக்கிட்டு அவங்க பேரை மூணு தடவை சொல்லி அந்த வெத்தலையை போட்டோன்னு வச்சுக்கியேன், நெஞ்சு இனிப்பா இனிச்சுக்கிட்டு அவங்க நினைப்பாவே இருக்கும் புள்ள. அதான் நான் இந்த வெத்தலையை கொண்டாந்துருக்கேன்.
நீயும் போட்டுக்கிறியா? நான் யார நினைச்சு போட்டுக்கிற? உன் மனசுக்கு பிடிச்சவங்க நினைச்சு இப்படி வெத்தலையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் உன்னை நினைச்சுக்கணும்னு இல்லை கருப்பு. என் நெஞ்சில் எப்பவுமே ஓ நினைப்பு தான் இருக்கு. I'm not afraid to die.
சரி நாகமல சந்தைக்கு தானே போற அப்ப ஒண்ணு செய் கேபி சந்தையில போட்டு ரெண்டு வண்டி நெல்லை வாங்கிக்க சொச்சத்துக்கு கம்பும் வரகும் வாங்கிட்டு அப்படியே செக்கானம் போய் பெரியப்பச்சி வீட்டுல ஒரு வண்டி நெல்லா இருக்கிற போகும்போது நம்ம காட்டுல ரெண்டு வாழத்தை எடுத்துட்டு போ இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ரெண்டு முறக்க கேப்பை எடுத்துக்க சரியா ஏய் யாராவது தோப்புக்குள்ள ஏய் கிளியூர்காரங்க மாதிரி தெரியுதப்பா ஏய் வாங்கப்பா என்னப்பா அங்கிட்ட ஏய் எங்க ஊர்ல சாய முடி வரலப்பா அதான் எல்லாரும் வாங்க கூப்பிட வந்தா உங்க ஊர் பெருசுகள்லாம் மந்திரான இருக்குங்க ஆமாப்பா நீங்க போங்க நாங்களும் இந்த வரோம் சரிப்பா எல்லாம் அவசியம் வந்துருங்கப்பா வந்துருங்க ஏப்பா சடப்புள்ளி எல்லாரும் வந்துருங்கப்பா அவங்க நம்ம சாமி முடுக்கு வந்தானா பாக்கணும் அவங்க தனியா சாமியா இருக்கு வருவாங்கப்பா வாப்பா இந்த வருஷமும் சாமி கும்பிட அவங்க ஊர்ல வச்சுட்டாங்க இவங்களுக்கு எம்பிட்டு மப்ப இருந்தா நம்மள வந்து இப்படி கேட்டு போவாங்க ஏப்பா பெருசுகளா வருஷ கணக்கா இப்படி பாத்துக்கிட்டே நிப்பீங்களா அது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அவங்களும் தன்மையா தனப்பா நடந்துக்கிறாங்க ஆமா முடுங்கினாங்க இப்படியே அவங்க குண்டிய தூக்கி பிடிச்சு தாங்கிட்டே தெரியுங்க ஏய் என்னடா விட்டா பேசிக்கா இருக்க ஏப்பா ஏய் சடப்புள்ளி சொல்றது என்ன தப்பு இருக்கு நம்மதே அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல இவங்க காலத்துல ஏதாவது செய்யட்டுமே அதுக்கு என்ன இளந்தாள் பிள்ளை தட்டை விட்டு ரெண்டு ஊரும் அடிச்சு சாகுறதா அப்ப கடைசி வரைக்கும் இப்படியே கைய கட்டி திரும்பி சொல்றியா வேற இருக்க சமயமா பார்த்து போய் பேசிட்டு வரலாம்ல போய் பேசினா மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படியா சரிப்பா சாமி கும்பிடுச்சோட பேசிக்கோம்ப்பான்னு சொல்லுவாங்க சாமி கும்பிடுச்சோடே காணாம போயிடுவாங்க இதே வேலை எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வருஷம் சாமி கும்பிட நடத்தோடாம பண்ணா தானா வழிக்கிடுவாங்க ஏய் நீங்க பாட்டுக்கு ஏதாவது செய்ய போய் அது பெரிய கலாத்துல போய் முடிய போதப்பா ஏ அம்மாசே நான் சொல்றது கேளு இதை இப்படியே தள்ளி போட்டு போகாம வீர இருக்கு நேரம் பார்த்து போய் பேசி முடிச்சுட்டு வந்துருவோம் சரியப்பா வார வெள்ளிக்கிழமை பேச வரம்னு சொல்லி வீர எங்கிட்ட தாக்கல் சொல்லிருக்கேன் வெறும் பச்சளம் மருந்துக்கெல்லாம் கேக்காதியா வேற என்ன செஞ்சாயா கேக்கும் மலத்தேன் கிடைச்சாத்தான் ஆகும்யா பச்சளச்சாரோட மலத்தேனை சேர்த்து எல்லாம் சூடா காய்ச்சி வேப்பந்தலையில தொட்டு உடம்புல பூசுனா உக்குரம் குறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் ரெண்டு நாளைக்குள்ள செஞ்சா தாயா உசுறு குலைக்கும் டேய் வேமா கிவா கிவா சூளுர் போய் அவசரமா மலத்தேன் வேணும் உசுர காப்பாத்த வேணும் சொல்லி வேண்டு வா ஒரு வண்டி எழுதி தரேன் சொல்லு பத்து நாள் எம்பிட்டு வேணாம் தரேன் சொல்லு ஒரு ஒரு வேசா வா கிழவி கிழவி பேயாண்டி இருக்கானா என்னத்துக்கு பாரு கொழுந்தாள் கல்யாணம் நேரத்தை ஊருக்கு போயிட்டாங்கள சரி சரி தூங்கு ஏன் தேர்ந்தெடுக்கவா ஆளுக்கு ஏன்டா அவன் பாட்டுக்கு போற ஏ ஐயனே அவ தங்கச்சி ஒருத்தருக்கு பாம்பு அடிச்சு பிடிச்சுண்டு நத்தம் போயிருக்காங்க ரெண்டு நாள் செண்டுதான் வருவாங்க ஐயோ ஊருக்குள்ள ஒரு வயலையும் காணாமே என்ன இந்த நேரத்துல ஐயா வீரைய மகளுக்கு அம்மா போட்டிருக்கு மலையாண்டி சுரக்கா பார்த்தா மலத்தேன் வேணும் அதான் உன்னை பார்க்க வந்தேன் அண்ணே பத்து நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்டாட்டி செத்து போனா ரெண்டும் பொட்ட பிள்ளைங்க மலத்தேன் எடுக்க போனா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை நானும் போயிட்டா என் ரெண்டு பிள்ளைங்க நட்டாத்துல நிக்கும்னே தேன் எடுக்கிற யாருமே ஊருக்குள்ள இல்லப்பா நீ மட்டும்தான் இருக்க நல்லா இருப்ப எடுத்து கொடுப்பா இல்லைண்ணே நானே தேன் எடுக்கிறத விட்டுவிட்டு வயல் வேலைக்கு போகலான்னு இருக்கேனே மலையாண்டி தேன் எடுத்து கொடுத்தா ஐயா ஒரு வண்டி நெல் தரேனாரு அதுவும் பத்தலைன்னா கூட தரேனாரு இல்லைண்ணே என்னை விட்டுருங்க திடீர்னு காய்ச்ச வந்துச்சு அம்மா போட்டிருக்கேன்னு கோடாங்க சொல்லிட்டாரு ஆனா பொழைக்க மாட்டேன்னு சொல்றாங்க காட்டு மலை தேர்ந்தாதான் காப்பாத்த முடியும் கோடாங்க சொல்லிட்டாரு சூழருக்கு ஆள் அனுப்புனாரு மாமா ஆனா அங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இளமைய நான் சாக விட மாட்டேன் இதை அவகிட்ட சொல்லிடு கண்டிப்பா நான் உயிரை காப்பாத்திடுவேன் அவளுக்காக எங்க இருந்தா நான் தேன் எடுத்துட்டு வருவேன் நான் தான் நேத்தே சொல்லிட்டேனப்பா இல்லைன்னு உசுர காப்பாத்ததானே கேட்குறோம் ஏன்பா எத்தனையோ பேருக்கு தேன் எடுத்து கொடுத்து உசுர காப்பாத்திருக்கேன் அந்த புள்ள உசுர பார்த்து தேன் எடுக்க போய் ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என் ரெண்டு பொட்ட பிள்ளைங்க நட்டத்தில் நிற்குமாப்பா அப்போ நானே போகிறேன்டா அதுனா அவ்வளோ கஷ்டமா
தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி மலை தேன் நம்ம ஊர் காட்டுக்குள்ள இருக்காதுப்பா. அமணமலை காட்டுக்குள்ள தான் இருக்கும். தேன் ராட்டு சொலவு தண்டி இருக்குமப்பா. அதுல இருக்கிற குழவிங்க சாதாரண குழவி இல்லை, மலங்குழவி. ரெண்டு குழவி கொட்டினா போதும், செத்த இடத்துல உசுறு போயிடும். முதல்ல ஆமனுக்கு என்னைய உடம்பு பூரா தேய்ச்சிக்கிறணும். அதுக்கப்புறம் துணியை எடுத்து உடம்பு பூரா சுத்திக்கிட்டு அது மேல திரும்பவும் ஆமனுக்கு என்னைய தேய்ச்சிக்கிறணும். அப்புறம் உடம்புல தீய வச்சுக்கிட்டு போனா தான் குழவிகளை கொண்டு தேன் எடுக்க முடியும். முதல்ல துணி மேல இருக்க எண்ணெய் எரியும், அப்புறம் துணி எரியும், அப்புறமா உடம்புல இருக்க எண்ணெய் எரியும், அதுக்குள்ள குழவிகளை கொண்டுறணும். இல்லைனா அடுத்து உடம்பு எரிய ஆரம்பிச்சிடும். எங்க ஊர்ல தேன் எடுக்க 10 பேர் இருந்தாங்கப்பா, இன்னைக்கு 3 பேர் தான் இருக்கும். சொன்னா கேளுங்க தம்பி, அந்த குழவிங்க சாதாரண தீப்பந்தத்துக்கெல்லாம் மசியாது, மனுஷனே தீப்பந்தமா போனாதான் முடியும். தேன் எடுத்துட்டா ரெண்டு பேருமே பொழைச்சிருவீங்கடா, இல்லைனா ரெண்டு பேருமே செத்துருவீங்கடா. இளமி, உன் கருப்பு உன்னை காப்பாத்திட்டாண்டி. சாமி குளிச்சு வெள்ளரல்ல குதிரையிலே ஏறிவாராரு, நாடு செழிக்க வீடு செழிக்க தேடி வாராரு. கச்சை நல்ல கச்சை கட்டி ஓடி வாராரு. ஊரை காக்கும் காவல் தெய்வம் ஆடி வாராரு. தமிழ்
கொஞ்சம் உருமி சத்தம் கொடுடா, கொம்பெடுத்து ஊதி நான் சொல்ல போறேன் சேதி. அவளடுத்து அடிடா, கொஞ்சம் உருமி சத்தம் கொடுடா, கொம்பெடுத்து ஊதி நான் சொல்ல போறேன் சேதி. நையாண்டி மேல தோட கூட சேரு தாளத்தை, மதுரை பெருமை சொல்ல ஓங்கி கடி மேலத்தை. நையாண்டி மேல தோட கூட சேரு தாளத்தை, மதுரை பெருமை சொல்ல ஓங்கி கடி மேலத்தை. பாண்டி நாடு எங்க பரம்பரடா, பாசம் வைக்க இல்ல வரமுறடா. பாண்டி நாடு எங்க பரம்பரடா, பாசம் வைக்க இல்ல வரமுறடா. தமிழெடுத்து அடிடா, கொஞ்சம் உருமி சத்தம் கொடுடா, உங்கெடுத்து ஊதி நான் சொல்ல போறேன் சேதி. போட்டு விருந்து வைக்கும் எங்களோட பூமி, பழங்கஞ்சி குடிச்சாலும் தம்மானந்தா சாமி. தப்பு நெறி காத்து நிற்கும் கண்ணகிய பாரு, புறத்தால் புளி அடிச்ச அக்கா மாறு யாரு. நல்ல தமிழ் பேசுறது நாங்க மட்டும்தான், சங்க தமிழ் கம்பம் கூட எங்க பாட்டந்தா. கள்ளழகர் இறங்கி வந்தாமைக யாத்துல, கட்டி தங்க முளைக்கும் பாரு எங்க சேர்த்துல. தமிழெடுத்து அடிடா, கொஞ்சம் உருமி சத்தம் கொடுடா, கும்பெடுத்து ஊதி நான் சொல்ல போறேன் சேர்ந்து. போருக்கு பொங்க சோறா பொங்கி எழும் ஊரு, படுவே இல்லாத வம்ச வழி ஏது. வீரத்துக்கு வேட்டு வைக்க எதிர்த்து வந்தா பாரு, வேலெடுத்து வேறருக்கு கூறு போடும் ஊரு. வாக்குத வாழ்க்கை இன்னும் வரப்படச்ச ஊரு, சொந்த பந்த செய்மோறக்கே சொத்தழிப்போம் பாரு. வந்தார வாழ வச்சு காத்து நிற்கும் ஊரு, முதுகுல குத்த வந்தா முடிச்சு வைப்போம் பாரு. தமிழெடுத்து அடிடா, கொஞ்சம் உருமி சத்தம் கொடுடா, கும்பெடுத்து ஊதி நான் சொல்ல போறேன் சேதி. நையாண்டி மேலத்தோட கூட சேரு தாளத்தை, மதுரை பெருமை சொல்ல ஓங்கி கடி மேலத்தை. நையாண்டி மேலத்தோட கூட சேரு தாளத்தை, மதுரை பெருமை சொல்ல ஓங்கி கடி மேலத்தை. பாண்டி நாடு எங்க பரம்பரடா, பாசம் வைக்க இல்ல வரமுறடா. பாண்டி நாடு எங்க பரம்பரடா, பாசம் வைக்க இல்ல வரமுறடா. தமிழெடுத்து கடிடா, கொஞ்சம் உருமி சத்தம் கொடுடா, கும்பெடுத்து ஊதி நான் சொல்ல போறேன் சேர்ந்து. ஏன் உசுர காப்பாத்த போய் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஏ புள்ள, என்ன உன் உசுறு என் உசுறுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே உசுறு தான் புள்ள. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் மட்டும் உசுரோட இருப்பேன்னு நினைச்சியா கருப்பு? அப்படிலாம் பேசாத, நம்ம ரெண்டு பேரும் 100 வருஷம் நல்லா வாழும் புள்ள. ஏ, அவங்க ஆத்தா வந்துரு, வாப்பல போலாம். நான் போயிட்டு வரேன். மரியாதை பொதுவா கருப்பம் போட்டதான் சாமி வைக்கணும், அதை விட்டு உங்க ஊர்ல தூக்கி வச்சிட்டீங்க. 3 தலைமுறையா கருப்பனுக்கு சாமி கும்பிடு நடத்தாம இருக்கான். எங்க ஊரு பொண்டு புடிச்சுகள்லாம் ரொம்ப தபதாயப்படுதுங்க, அதுகளும் சாமியை பார்க்காம போய் சேர்ந்துரும் போருக்கு. சாமிய பொது இடத்துல வைக்கிறத பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்ல. இங்க பாருங்கப்பா, இந்த சாமி கூட முடிஞ்சதும் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்குறோம். இப்ப கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. சொல்றீங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏடா மாடு கத்துது, போய் தீவனம் வச்சாதுன்னு பாருங்கடா. சரிங்க, பஞ்சாயம் பண்ண காது கேக்கல. Thank you.
அவங்க ஊர்ல இறங்குறப்படா. நாளைக்கு போறோம், சாமியை தூக்குறோம். ஏல சாமியை தூக்க வேணாம்டா, பிரச்சனை பெருசா போயிடும். நமக்கு தேவை சாமியை போறதுல வைக்கணும், அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்க. அப்ப ஒண்ணு செய்ய கூடாதுங்களா? முழுசா கல்றா முட்டா பேல கலசத்தை தூக்குங்க, சாமி முடி தானா நின்று போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, அப்ப ஓடி அடைச்சு போடலாம். என்ன வருமெல்லாம் சொல்லுது? சரிதானப்பா, நம்ம கிட்டே ஒரு புடி இருந்தாதான் அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, பேச்சுகளுக்கு கட்டுப்படுவாங்க. வந்த பிறகு இருக்க அந்த வீரனுக்கு அவன் கண்ணு கட்டி நோட்டு பாரு. நாளைக்கு பகல்ல திறன் தேவையெல்லாம் தோது பண்ணிக்கங்க. 10-12 பேருக்குள்ள போங்க, ஆள் அதிகமா போக வேணாம். 2 ஜாமத்துக்குள்ள தூக்கிட்டு 3 ஜாமத்துக்குள்ள ஊர் வந்து சேர்ந்துருங்க. சரியா? கலசத்தை தூக்கிட்டு நம்ம தான் தூக்கம் சொல்லிட்டு வரோம். அழகர் மலையில மானு தெரியுதாம்டா, ரவிக்கு போவோமா? இன்னைக்கு வேணாம்டா. கருப்பு, என்னடா இங்க உட்காந்துக்கிருக்கீங்க? சடப்புலி நம்மள ஒத்த வேப்ப மரத்துக்கு வர சொல்லி விட்டுருக்காருடா. எதுக்கு? நேற்று நம்ம ஊர்க்காரங்களை பேச வர சொல்லிவிட்டு கிளியூர்காரங்க பந்தக்கால் நட்டுவிட்டாங்கல்ல. ஆமா, அதான் நம்ம ஊர்க்காரங்க கடுப்பாயிட்டாங்க, கலசத்தை தூக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி போடுறா மாப்பிள, இப்படி ஏதாவது செஞ்சாதான் அவங்க அடங்குவாங்க. நம்மளும் எம்புட்டினாலே தான் அவங்க ஊர்லயே போய் சாமியை கும்பிட்டுருக்குறது. இவங்க சும்மா இருக்க மாட்டாம கலகம் பண்ணிட்டே திடுறாங்கடா. ஏ கருப்பு, உன் சொந்தக்காரன உடனே அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்கிற பத்தியா? ஏய் நீ யாருடா? நீ எதுக்கு முடிச்சு போடுற? எனக்காக ஊரக்காக கொடுக்கறதா? வந்துடுறா போவோம். நம்பிட்டம்டா நம்பிட்டம்டா. நீ இப்ப புழக்க வாங்க போறடியே. அப்போ வெளிக்காவல் நான் பாத்துக்கிறேன், கலசத்தை தூக்குறது நீங்க தான். வீட்டில் இருக்க வேகம் இங்கேயே இருக்கணும். சரியா? சரிண்ணா. நாங்க பாத்துக்கிறோம்.
என்னப்பா எல்லாரும் வந்திருக்க என்ன செஞ்சது சம்பந்தம் போடலாம்னு வந்திருக்கோம் நல்லா போடுங்க என்ன லகல பண்றீங்களா நாங்க அசல் நேரம் பார்த்து உங்க வேலையை முடிச்சுட்டு என்ன எகத்தாலண்டா உங்களுக்கு உங்களை நடந்தது நடந்து போச்சு இன்ன வரைக்கும் ஊர் மரியாதை நீங்க வச்சுக்கிட்டது போத சாமியா எங்கிட்ட கொடுத்துருங்க அதான் முறை இதுதான் முறை சும்மா கொடுக்காதுன்னு தங்கமா வெள்ளியாடா மானம் மரியாதை வீரம்டா நீங்க எங்க சும்மா கொடுக்குறீங்க நீங்க சொல்ற அதே மானம் மரியாதை வீரம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு வாங்க பந்தயம் வச்சுக்கிறோம் சுமாரப்பா ஏய் பெரியவங்க பேசிக்கிறோம் போது ஏன் மூஞ்சி எனக்கு மூக்க மூக்க நீடி பேசிக்கிறா ஏய் அவ என்ன எங்களுக்கு தெரியாம பேசுறான் உள்ளதானே பேசுறான் நீ பேசுற சடப்புடி என்ன பந்தயம் வச்சுக்கிறோமா அணையறவனுக்கு கட்டி குடுக்கறடா இது சத்தியம்டா என்னடி இப்படி பண்ணி போட்டாங்க என்னடி பண்றது ரெண்டு ஊரோட மன பிரச்சனை ஆயி போச்சு ரெண்டு ஊர் மன பிரச்சனை இப்படி ஏன் தலையில தான் வந்து விடணுமா இப்ப நாம என்னடி பண்ண முடியும் என் அப்பா கிட்ட சொல்ல போறேன் என் உசுர காப்பாத்தினது கருப்பு தானு அவர்கிட்ட சொல்லுவேன் சொன்னா மட்டும் ஒத்துக்குவாரா பந்தயம் ஒத்துக்கிட்டவங்க அப்பா இதுக்கும் ஒத்துக்குவாரடி எப்படி பந்தயத்துல ஜெயிச்சு கால எடுக்கணும் ஒத்துப்பாருல ஏன் உன் கருப்பு பந்தயத்துல ஜெயிக்க மாட்டானா அவன் தான் உன் மேல உசுரே வச்சிருக்கானே அதுவும் சரிதான்டி என் கருப்பு எனக்காக காலையை அடுக்கி பந்தயத்துல ஜெயிச்சிருவான் கண்டிப்பா ஜெயிச்சிருவான் ஒன்னே கருப்பையும் நம்ம கருப்பசாமி கண்டிப்பா சேர்த்து வைக்கும்டி என்னடா மாப்பிள முடிவு பண்ணிருக்க ஜெயிக்கணும் அந்த மாட்டுக்கு மட்டும் என்ன நாலு கொம்பா இருக்கு அதெல்லாம் ஜெயிச்சிடலாம்டா யாருமே அணைய முடியாத மாடுலாம் ஒன்னும் இல்லடா அதுக்கு இல்லடா
வேட்டைக்காடா இருந்தா கூட விளையாண்டு பார்த்துடலாம். மாட நேயத்துக்கு வீரம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் வித்தியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் சேர்த்தேன், சிங்கம் புலினா கூட நம்ம சமாளிச்சிடலாம். இது மாடுன்றதுனால கொஞ்சம் சிக்கலாத்தாயா இருக்கு. வீடு கருப்பு, நம்மளுக்கு தெரியாத வித்தையா? உனக்கு சரின்னா சொல்லு. மாறுநிலை என் பங்காளி மாடு பிடிக்கிற வந்தேன், அவனை போய் ஒரு சமய பாத்துட்டு வருவோம்டா. அவன் ஏதாவது வழி சொல்லுவேன். ஒரு நாளைக்கு மாடு பிடிக்கிற வித்தியா சொல்லி கொடுக்க. அவர் எம்பிட்டு மாட்ட பார்த்தவரு, நான் வர சொல்லி ஆள அனுப்பிச்சு விட்டுறேன். நம்ம இப்ப அங்க வந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிடுவோம். எல்லாரும் வாப்பா. சீக்கிரம் வாங்கப்பா. எங்க இருக்கியாப்பா? இருக்கியா? உனக்கு வா, இங்க பாருங்கப்பா. 200 வருஷமா இருந்த பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நம்ம தாத்தன் காலத்துல, நம்ம அப்பன் காலத்துல நடக்காத நம்ம ஊர் சாமி மூடு இப்ப நம்ம காலத்துல நடக்க போகுது. நடக்க போற இந்த ஜல்லிக்கட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம ஊர் செய்யும். நீங்க எப்படியாவது செய்து ஆகணும்ப்பா. அது போக நடக்க போறது வடஞ்சல்லிக்கட்டு. வடஞ்சல்லிக்கட்டுக்கு களத்துல 9 பேர் இறங்கணும். அதனால வர்ற வெள்ளிக்கிழமை களமிறங்க போற அந்த 9 பேரை நம்ம ஊர் ஒண்ணு கூடி முடிவு செய்யும்பா. என்னப்பா நான் சொல்றதாம்மா? சரி, என்ன வருமா? என்னடி பந்தயத்தை நினைச்சு பயமா இருக்கா? நான் ஏன்டா பயப்பட போறேன்? என் கூட்டுக்காரி கூட கேட்டா கருப்பு பந்தயத்துல ஜெயிச்சிருவானு. என்னிக்கா இருந்தாலும் என் உடம்பு உசுரம் உனக்கு தான் சொல்லிருக்கேன். ஏன் உனக்கு பயமா இருக்கா? சாச்சா, எனக்கு என்னடி பயம்? நாங்கெல்லாம் முறைச்சு பார்த்தாலே மாடு செத்து போயிரும். தின்னம்மா நினைச்சுக்க, மாட்ட அணைஞ்சு பந்தயத்துல ஜெயிச்சு நான் தாண்டி உன் கழுத்துல தாலியை கட்டுவேன். டே கருப்பு, உன்னை தவிர வேற எவனை கட்டிக்கிட்டு போக முடியாது. வேணா கட்டி இழுத்துட்டு போகலாம். அப்படியே இழுத்துட்டு போய் என் கழுத்துல தாலி சிறடு கட்டினா கூட அவன் கட்டும் போது என் உடம்புல உசுறு இருக்க. சடப்புலி, நீ கொளுத்தி போட்டாலும் போட்டா ஊருக்குள்ளாவே அனலா பறக்குறாயா? ஏன்டா பறக்குறாங்க? நம்ம காலத்துல சாமி கும்பிட பாத்துருவோம்யா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எப்படியாச்சும் எவனாச்சும் ஊருக்குள்ள சாமியை கொண்டு வந்துருவாங்கயா. இப்படி கண்டவன் ஜெயிக்கிறதுக்காக நான் பந்தய விட்டேன். இல்லை, ஊருக்குள்ள சாமியை கொண்டு வரணும், ஆனா அதை நான் தான் கொண்டு வரணும். சுத்துப்பட்டு ஊர் மரியாதையை நான் வாங்கிட்டு இருக்கேன், ஏன் சொந்த ஊர் மரியாதையை இன்னொருத்தனை குட்டி கொடுத்துருவேனா? 200 வருஷமா எவ நாளையும் நடத்தி காட்ட முடியாத நான் நடத்தி காட்ட வேண்டாம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஊருக்குள்ள சாமியை கொண்டு வரப்போ சாமிடானா? தெரிஞ்சு மாடுபிடிச்சு சாதாரண சங்கதி இல்லடா. ஒரே குச்சு ஊசுறு கொம்போட போயிடும். ஜல்லிக்கட்டு காலைக்கு முதல்ல ஒரு முறை சாராய ஊத்திடுவாங்க.
அதனால நாமளும் குடிச்சுக்கணும் சாராயத்தை. அதான் சொல்றல்ல. சரி பெருசு, சரி பெருசு, குடிச்சுக்கணும் சாராயம் குடிச்சுக்கணும். சரி பெருசு, சரி பெருசு, சாராயம் குடிச்சுக்கணும். ஏய் சரியாப்பா, 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 ஏழை ஒரு முறை சாராயம் தேர்றா. இந்த சாப்பிடும், சாப்பிடப்பா. இப்போ ஒருவேளை மாடு சுதாரிக்கலைன்னா இன்னொரு மடா சாராயத்தை ஊற்றிடுவேங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், அப்போ நாம் என்ன செய்யணும்? ஏய் இன்னொரு மடா வேறா. நமக்கெல்லாம் ஒரு சொட்டு கூட கிடைக்காது போலையே. இன்னும் சில மாடு இருக்கு, ரெண்டு மடா சாராயம் குடிச்சாலும் திமுறை காட்டிக்கிட்டு திம்மனு நிற்கும். அப்பறம் என்ன செய்யணும்? சரித்தேன். நல்லா வலுவாடிக்காது. எந்த ஊர்லடா மாடு சாராயம் குடிச்சிருக்கு? இந்த ஆள் குடிக்கிறதுக்கு என்ன வழி பண்றாயா? எங்க ஊர்ல காட்டுல சாராயம்? என்னப்பா இருக்க ஏறலடா. எங்க சிக்கப்பம் காட்டுவான் பாரு, அது சார நீங்களும் காட்டுறீங்க. கொம்பேரியா போயிருக்கான். ஆமா, இன்ன யாரும் அவனை கூட்டிட்டு வந்து கிருப்பியான் வந்துருவான்ல. சாராயத்துக்கு மசங்காதவன் எவையா இருக்கான், அதெல்லாம் வந்துருவான். அவையெல்லாம் அணைய மாட்டான். சும்மா அவனுக்கு போய் பயந்துகிட்டு ஆக்க மாட்டாத வேலையை பாத்துக்கிட்டு. பயம் இல்லடா, சூதானம். உன்ன பின்ன எதனா சிக்கலாயி போச்சுனா எல்லாம் சரியா இருக்குல்ல? ம், இருக்கு. யோ, ஆளை கொல்லணுமா? காலை உடைச்சா பத்தாதா? ஆளுக்கு எதுவும் சாதாரம்னா பந்தயத்தை நிப்பாட்டிட்டு போறாங்க. ஏ வந்துட்டேங்கப்பா. பாப்பங்களே. என்ன தம்பி, என்ன மாத்தூர் சாராயமா? ஆமா, உனக்கு தான். இந்தா சாப்பிடுவாங்களே. மாட்டை நீ அணைஞ்சாலும் சரி, நான் அணைஞ்சாலும் சரி, எப்படியாச்சும் சாமியை ஊருக்குள்ள கொண்டு வந்துருமங்களே. கண்டிப்பா கொண்டு வந்துருமங்களே. நீ குடிக்கலையா? ஜெயிக்க போறவன் நீ தானே, நல்லா குடிப்பங்களே. எனக்கு நம்பிக்கை இருக்கியா? நீ மாட்டை அணைஞ்சிருவ. புலி, நீ கூட தான் நல்லா மாடு குடிப்ப. இருந்தாலும் உன்ன மாதிரி வருமா? வயசுல மூத்தவன், அனுபவத்துல மூத்தவன், சாமியை ஊருக்குள்ள கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்புனே. சரா தம்பி, நான் அணைஞ்சிருவேன்டா. ஏ புலி, நான் தான்டா ஊருக்குள்ள பெரிய மாடுபிடி வீரன். என்னை விட்டா யாரும் இருக்கா? ஆனால் நானே அணைஞ்சு சாமியை ஊருக்குள்ளே கொண்டு வந்தாலும் எனக்கு அடுத்து ரெண்டாவது உனக்கு தான்டா மரியாதை கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த பந்தயத்தை ஆரம்பித்து வச்சது நீ தான். ஆமாம், அந்த பிள்ளைய பார்த்துருக்கடா நீயே. அவள் என்னமோ ஊரில் எல்லாம் அழகின்னு பேசிக்கிறாங்க. புலி, மாட்டு அணைஞ்சு மதினியை வீட்டுக்கு கூட்டி வந்துடுறேன். அப்புறம் ஒரு நாள் பூராவது கறிக்கஞ்சி ஆக்கி போட சொல்கிறேன், வந்து தின்ட்டு போங்க. மாலை மரியாதையெல்லாம் உனக்கு கொடுத்துப்பட்டு என்னென்ன மாங்காத்திக்க சொல்றியா? கண்ணெல்லாம் மசங்கிருச்சு. உசுருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை, ஆனால் நினைவுதான் தப்பிடுச்சுப்பா. ஏடா, தலைக்கு மேல பந்தயத்தை வச்சுக்கிட்டு இப்படி போய் அடிவிட்டு வந்து கிடைக்கீங்களா? அங்க ஏடா போடுங்க. ஏண்டா நுண்ணைங்களா, உங்க குண்டியெல்லாம் கீழே கொஞ்சம் சாரையும் குடிக்காதோ, மழை உச்சிதான் கேக்குமா? என்ன கோடாங்கி, எப்ப நினைவு திரும்பும்? மண்டையில கடைசா அடிபட்டதுனால வருஷம் சொல்லும். இருக்கிற நீங்களும் சூதானமா இருங்கடா. ஏண்டா சடப்புலி, உனக்கும் கூட கோளாறு சொல்லணும். இதான் கருப்பு பங்காளி வீடு. இதுவா? ம், சச்சோ. ஏய், என்னடா வீடு அடைச்சு கிடக்குது?
அண்ணா, என்ன இவங்க வீட்டில் ஒருத்தனையும் காணா? எங்கே போயிருக்கீங்க? கம்பத்தில் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க. தேங்காய் வெட்டு முடிச்சுட்டு வர நாலஞ்சு நாள் ஆகும்னு சொன்னாங்க. நீ வாப்பா, வாடா வாடா. ஏய், மாரணி பங்காளி மாரணி பங்காளின்னு சொன்னேன், மாரணி வந்தாச்சு பங்காளியை காணோம். பங்காளி ஊருக்கு போனதுக்கு நான் என்னடா செய்ய முடியும்? டேய் விடுங்கடா, வாங்க. ஐயா சடப்புலி வாராப்புல. வணக்கம் பெரியப்பச்சி. என்னடா இப்பத்தேன் சக்கானதுக்கு வழி தெரிஞ்சா? இல்லை பெரியப்பச்சி, தோதில்லாமல் இருந்துச்சா தான் வர முடியல. ஜல்லிக்கட்டு சங்கதி தெரியும்ல? ஆமாம் தெரியும. அதான் கோளாறு கேட்டு போலான்னு வந்தேன். வடஞ்சல்லிக்கட்டுன்னு சொல்கிற அப்போ நின்று குத்தி காளையத்தே இருக்கும். வடஞ்சல்லிக்கட்டுக்குன்னு காளைய தனியாக பழக்கு வாங்கிடா. அது படுத்திருக்கவனி குத்தி குடல் எடுத்து கொடுப்படா. காட்டில் சிங்கமும் களத்தில் மாடும் ஒன்றுடா. வடஞ்சல்லிக்கட்டில் மாட்டு அணையிறது ஒத்தாளால் முடியாத காரியம். நான் என் ஆயுளுக்கும் அஞ்சு வடஞ்சல்லிக்கட்டுத்தையும் பார்த்துருக்கேன். அப்பனா பார்த்துக்க அது எவ்வளோ பெரிய கோவக்கார மாடாக இருக்கும்னு. ஜல்லிக்கட்டு விளையாட்டு இல்லடா, அது வீரம். காரி மழை வந்து இருக்கான், போய் பேசிட்டு. சரிப்பா. டேய் தங்கச்சங்கிலி தரோன்னு சொல்லு, மசீல எல்லாம் கூட கொடுப்போன்னு சொல்லு. சரியப்பா, நான் பாத்துக்கணப்பா. யாருப்பா அது? ஏ மாங்களம் அப்பா, சூலூருக்கு கொழந்தையா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்படியே உனிய பாட்டு போலான்னு வந்தேன். என்ன சங்கதி? இல்ல ஊரே உங்க பேச்சாதான் கிடக்கு. நின்னு குத்தி கால இதுவரைக்கும் ஏழு எட்டு பேரை சாட்சி பிடிச்சாமல நெசமாவா? ஆமா, இதுவரையும் ஒரு பையன் கூட கிட்ட நெருங்கல. அப்படி வளர்த்தி வச்சிருக்கேன் பாரு. போய் எது எப்படியோப்பா, ரெண்டு ஊரு நெத்திக்கு நெத்தி பாய போகுது. பந்தயம்னா அப்படித்தானே இருக்கும்? ஆமா, பந்தயம் சொன்னோன்னுதான் யாம் வருது. தங்கச்சங்கிலியை வாங்கிட்டு உன் பொண்டாட்டி புள்ளிய சந்தோஷமா அவங்க ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன்னு நினைச்சா இன்னும் போகாம இங்க இருக்கு. என்ன சொல்ற நீ? இல்ல மழுவேந்தி விவரமான ஆளுதான், கொடுக்கறத கொடுத்தா வாங்கிட்டு சொல்றத செய்வியான். அதனால சடக்குன்னு மாட்ட அணிஞ்சிடலான்னு ஒரு தகவல் வந்துச்சு. சரி, அதான் நேரம் வாங்கிருப்பீங்களாக்குன்னு நினைச்சேன். ஏய் என்னப்பா எந்திரங்கிறேன்? ஏய் மாட்டுக்கு குண்டி கழிவுற வேலைக்கார நீயே, நீ என்ன அம்புட்டு ரோசப்படுற? ஏய் என்னைக்காவது மாடு அணையிற உங்களுக்கே முட்டு இருந்தா, தண்ணி வைக்கிறப்ப தவிடு வைக்கிறப்ப புண்ணாக்கு வைக்கிறப்பட நேதா நேதா மாடு அணையிற எனக்கு எவ்வளோ இருக்கும்? நான் வேலைக்காரன்லடா, வீராடா. நாப்பிள்ளி இப்படி ஆயிப்போச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஊர் ஒன்று கூடி ஒன்பது பேர்த்த முடிவு பண்ண போகிறாங்க. நம்மளே எதுவும் சேர்த்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது? ஏய் அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது. இளமி சங்கம் தெரிஞ்ச நாமளே பண்ணிக்கலாமா? அப்போ அவங்க கேட்டால் என்ன சொல்கிறது? இந்த வர்றான் மாப்பிள, அவங்களே என்னை எப்படியும் கழட்டி விட்ருவாங்க. உன் உடம்பு காண்டி வேணால் உன கூப்பிட்டா கூடுவாங்க. நீ மூட்டு ஒலி முதுகு ஒலின்னு சொல்லி படுத்துரு. ம், அதுவும் சேர்த்தேன். வாடா கருப்பா. வாடா மாப்பிள. ஏண்டா பார்க்குற மாதிரிலாம் அணைஞ்சி திரியறியாடா, இன்னுமா உனக்கு நம்பிக்கை வரல? எல்லாம் சரிதாண்டா, ஆனால் என்னமோ ஒன்று இடிக்குது. அந்த மாடு எவனுமே அணிஞ்சதில்லைன்றாங்க. வட்டத்துக்குள்ளே ஒரு மாடு ஒம்பது பேரை கிட்ட நெருங்க விடாமல் சுற்றி சுற்றி மரல வைக்குதுன்னா அதில் என்னமோ ஒரு சங்கதி இருக்குதுரா. இப்போ எப்படி நம்ம வேட்டைக்கு போகும்போது முயலோ முள்ள மன்றியோ சுற்றி வளைச்சி மடக்கிறோம், அது மாதிரி தாண்டா இதுவும். அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். டேய் இன்னைக்கு பௌர்ணமிடா. டேய் டேய் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? ஏதேனும் சிக்கலா? அண்ணே நானும் இளமின்ற ஒரு பிள்ளையும் ரொம்ப நாளாக பழகிட்டு இருக்கோம். பிரச்சனை வடம் ஜல்லிக்கட்டில் வந்து நிற்கிறது. ஆமாண்ணே. கருப்பு நீ என்ன சொல்கிறாய்? நான் கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சு என் இளமையை கட்டிக்கணும்ன. நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உனக்கு துணையாக இன்னும் இரண்டு பேர் களத்தில் இறங்க வேண்டும். நாங்க இறங்குறோம்னே.
சமயத்தில் உயிருக்கே ஆபத்து நேரலாம். பிறந்ததுலேருந்து சேர்ந்தே வளர்ந்தோம், செத்தாலும் ஒன்னாவே சாகரம்னு நாங்க இறங்குறோண்ண. சரி, கவனமாக கேளுங்கள். வடம் ஜல்லிக்கட்டிற்காக பழக்கிய காளை களத்தில் நின்று கொலைவரி கொண்டு தாக்கும் குணம் கொண்டவை. களத்தில் இறங்கிய காளையை முதலில் சற்று மூச்சு வாங்கும்படி அங்கும் இங்கும் ஓடவிட்டு களைப்படைய செய்ய வேண்டும். அதற்குள் அது இரண்டு மூன்று பேரையாவது குத்தி தூக்கி எறிந்துவிடும். முக்கியமாக நீங்கள் யாரும் அதில் சிக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக மிருகங்கள் தன் நிழலை பார்த்து தன்னை போலவே இருக்கும் வேறொரு மிருகம் என்று நினைத்து தாக்கத் தொடங்கும். இதுதான் மிருகங்களின் இயல்பு. எனவே களத்தில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் காளையை மறித்து நிறுத்தி அணைய முற்படுவது போல சைகை செய்து தக்க தருணத்தில் சூரியனின் எதிர் திசையை நோக்கி திருப்ப வேண்டும். இப்போது காளையின் நிழல் அதன் முன்னால் வந்து விழும். நீங்கள் அப்போது பெருங்குரல் எடுத்து கத்தி கைகளை ஆட்டி காளையை அதன் நிழலை பார்க்க வைக்க வேண்டும். காளை தன் நிழலை பார்த்து விட்டால் உடனே நிழலை தாக்க தொடங்கும். இதுதான் சரியான தருணம். இப்பொழுது நீங்கள் இருவரும் பாய்ந்து விழுந்து காளையின் பின்னங்கால்களை ஆளுக்கொன்றாக இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒரு பிடி விலகினாலும் உங்களின் உயிர் உங்களுக்கு இல்லை. இந்த கணம் மாடு சுதாரிப்பதற்குள் கருப்பு, நீ ஓடி வந்து மாட்டின் கொம்பை பிடித்து உன் முழு பலத்தையும் இறக்கி கழுத்தை திருக வேண்டும். மாடு அப்படியே சரியும். என்ன செய்வீர்களா? செய்வோம் செய்வோம். நண்பர்களின் உதவி இல்லாமல் இவ்வுலகில் எந்த காதலும் வென்றதாய் சரித்திரமில்லை. திருமணத்திற்கு அழையுங்கள். முடிந்தால் வருகிறேன். சென்று வாருங்கள். நன்றி. டேய் கருப்பு, பந்தயத்துக்கு நம்ம மூணு பேர்த்தையும் சேர்த்துக்கிடுவீங்களாடா? உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா சேர்த்துக்கிடுவாங்கடா. என்னத்தான் கழட்டி விட பார்ப்பாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். கருப்பு கவலைப்படாரா மாப்பிள்ள, உஸ்திர கொடுத்தா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவோம்டா. ஏய் நம்ம ஊர் இளந்தாரி எல்லாம் முன்னுக்கு வாங்கப்பா. இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சவன் நம்ம ஊர் மானத்தை காப்பாத்த போறவன், நல்லா மாடு பிடிக்காரன் சடப்பிளே. நீ இங்கிட்டு வா. அவன் அப்ப மாதிரியே இவனும் நல்ல மாடு பிடிப்பாயா? நல்ல ஓட்டக்காரன். ஜல்லிக்கட்டுல மாட்டை ஓட விட்டு கிறங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல? கண்டிப்பா. கருப்பு சுலியா, நீங்க ரெண்டு பேரும் இங்கிட்டு வாங்கப்பா. நீ வாடா. ஆமாப்பா. ஏய் அன்னைக்கு கலசத்தை தூக்குனதுல அவங்க ரெண்டு பேரும் பரத்தி விட்டாங்களா? பரத்தி இங்கிட்டு தவி அங்கிட்டு தவி மாட்டு கவனத்தை கலச்சு விடுவாங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? நாலு பேர் தானா? ஏய் நீங்க ரெண்டு பேரும் இங்கிட்டு வாங்க. ஏய் என்னடா கிந்தி கிந்தி நடந்து பாருங்க. நேத்து ஒரு மாட்டை அணைஞ்சு பார்த்தோம், திடீர்னு குத்தி புடிச்சு. என்னட கவனம் இருக்கியா? இதோட இப்படியா மாடு அணைய முடியும்? இப்படி ஓரமா வந்துடுறா. நல்லா நடிக்கிறீங்களா? அந்த ஆட்டி எங்களுக்கு எல்லாம் வருமா? குலவீரா உடும்பா வாங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் ஆளை பார்த்தா ரொம்ப தாட்டியமா தெரியுது. மாட்டை மிரள வச்சிருவாங்கல்ல? சரி சேர்த்துக்குவான். இளைய தலைப்பரட்டு விசும்பா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி வாங்கடா. நீங்க ரெண்டு பேரும் நீச்சல்ல பெரிய ஆளுங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீன் இல்ல, நறுக்கிற மீன்ல நழுவுற மீன். இவங்க ரெண்டு பேரும் மாட்டு மேல விழுந்தாவது சேச்சு போடுவாங்கப்பா. இன்னும் ஒருத்த வேணுமாப்பா. ஏய் என்னடா சொக்கனை இன்னும் கூப்பிடல? ஆமாடா. எப்பா மீதி இருக்கிற நாலு பேர்ல ஒருத்தன் கூட வசமா இல்லையப்பா. ஏ எட்டு பேர் நல்ல திறமா தானே இருக்காங்க. இன்னொருத்தன் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நாலு பேர்ல எவன் வெடி பார்க்கணும் அவனை பார்த்து எடுத்துக்கிடுவான். ஏய் நீ வா. ஏய் நீ இல்ல, நீ இங்க வாடா. ஏன் நான் போக கூடாதா? அவனை விட நான் நல்லா மாட அணைவீங்கயா? ஐயா நான் நல்லா மாட அணைவீங்கயா? ஏன் நான் அணைய கூடாதா? ஏய் ஊரு கூட இங்க பேசிக்கிறக்கும் போது நீங்க என்னடா கத்துக்கிறீங்க? ஏன் ஊருக்காக உசுர கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஐயா என்ன மசி இப்படி சொல்லிவிட்டேன்? டேய் நீ என்ன சொல்ற? ஏன் ஊரு கூட என்ன முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேங்க. நீ ஓரம் அங்கிட்டு வந்துரு. டேய் உங்க மூணு பேருக்கு நாளைக்கு ஆனமான திரி பஞ்ச வச்சுக்கிருவோம். அதுல யார் செய்கிறீங்களோ அவனை ஜல்லிக்கட்டுல சேர்த்துக்கிறோம்டா. என்ன மாதிரி சொல்ற? ஆமாப்பா. கருப்பா சொக்கன் கலக்குறான்டா. சொக்கா எப்படி எரியணும்னு சொல்லித்தரேன், அதே மாதிரி எரியணும். சரியா?
நல்லா பாத்துக்கடா. கால் வரல கிடையில வச்சுக்கிட்டு கை ரெண்டையும் தூக்கி ஓங்கி எறியணும். இப்படியா ஊரமா போனா புரிஞ்சதா? ஓ கா பண்ணிடுறா. எரி எரி எரி, என்னைய பார்த்து எரி. கை தூக்கணுமா? இப்படிதான்டா. ஐயோ கருப்பே, உனக்கு இளமை கிடைச்ச மாதிரி தான்டே. ஏய் கருவாயா, சும்மா. ஆமா இவங்க அப்படியே வல்ல பூரா ஏறிடாடே. உனக்கு மஞ்சள் திரி, உனக்கு குங்குமத் திரி, உனக்கு வெள்ளத் திரி. எப்பா பந்தயத்தை ஆரம்பிச்சிருவான் மாசி? சரித்தானப்பா ஆரம்பிச்சிருவான். ஏய் இந்த பாருங்கப்பா, ஒருத்தன் ஒரு தடவை தான் எரியன. ஆனமான திரி எவன் தூரமா எறியானோ அவன் தான் பந்தயத்தில் ஜெயிச்சவன். எப்பா இங்கே வருங்கப்பா, எல்லா வெடிப்பா இருக்கீல. டேய் முதல்ல எறிவன் யாரா? நான் எறியா. ஆ எரி. ஏய் அடுத்து ரெண்டாவது எறிவன் யாரா? ஆமா நீயா. ஆ எரி. என்னடா அங்கனக்குள்ளே போடுறே? எரி ஒரு கீரை முட்டை. ஏய் அடுத்து மூணாவது எறிவன் எரிஞ்சிருவானாடா? ஆ எரி. ஜெயிச்சிருவானா முதல்ல? பதினெட்டாம் படி கருப்பா, பாண்டி கருப்பா, சின்ன கருப்பா, பெரிய கருப்பா, மாய கருப்பா, மச்ச கருப்பா, மரநாட்டு கருப்பா, வேட்டை கருப்பா, கோட்டை கருப்பா, சங்கிலி கருப்பா, சந்தன கருப்பா, வீர கருப்பா, வீர நாட்டு கருப்பா, அகாய கருப்பா, குழு கருப்பா, உன் பிள்ளைய காப்பாத்தப்பா. ரொம்ப நல்லா தீட்டு. சரி நாலு இருந்து டவுட்டை குறைச்சிட்டு பூரா பருத்தி கொடைய போடு. ஆட்டுங்க. சரியா? நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா, சிங்கம் வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா. ஏ தோலை தட்டு, ஏ தோலை தட்டு, தொடைய தட்டு, அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு, எட்டாத சிகரம் இல்ல கொடியா
கட்டி சாமி முருக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பந்தித்த வச்சுக்கலாம்னு மாங்கொண்டு சொல்லி விட்டுருவா. சொல்லி விடு சொல்லி விடு. அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். தீயில வளர்க்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. சொக்கா சூதனும் தான்
எல்லாரையும் விட அவன் கண்ணல மட்டும் ஒரு பயமும் பதட்டமும் தெரிஞ்சு எனக்கு அப்பவே பொறி தட்டிருச்சு. அதுக்குதான் மாட்டுக்காரனும் மாட்டுக்கு மருந்து வைக்க மாட்டேன்ட்டானா, எனக்கு மண்டக்குள்ள கவுளி கத்திருச்சு. பார்த்தா மாங்கா கணக்கா இருந்துகிட்ட அந்த சொம்பப்பைய கருப்பு நான் நினைச்சதோட பெரிய ஆளா இருந்திருக்கான். இமாம் பெரிய ஆளோட கூட்டு வச்சிருக்கான். விட்டுருவானா என்ன? ஜெயிச்சன்ல அவங்க வந்துட்டு இருக்காங்கடா, எப்படி நம்மளை புடிச்சிருவாங்க? நீங்க அவங்க கையில சிக்கிர கூடாதுடா. எங்களால முடிச்ச அளவுக்கு அவங்க நிப்பாட்டி வைக்கிறோம். நீங்க எப்படியாவது ஆனமலை ஏறி இறங்கி தெக்க போய் நம்ம தளபதி என்ன பாத்துருங்கடா, அவரு உங்களை பாத்துக்குவாரு. போங்கடா. மாப்ள நீங்கடா. ஏய் ஏய், எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா வாழ்ந்துடா. போடுடா போடுடா, போங்க போடுடா போடா போடா.
வாங்காப்புல வருஷம் ஓடியா. வாழுங்கடா, வாழத்தான ஆசைப்பட்டீங்க, வாழுங்கடா, நல்லா வாழுங்க. பாவி பைய வெட்டி புட்டா
வருடங்களுக்கு பிறகு இளமையாத்தா, எங்க காதல எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் சேர்த்து வைக்கணும் அத்தா. கருப்பு, உன்னதான் நம்பியிருக்கோம். எங்க காதல சேர்த்து வச்சிருக்கியா கருப்பா? வாழுங்கடா, வாழத்தானே ஆசைப்பட்டீங்க, வாழுங்கடா, நல்லா வாழுங்க. சாகாத வரமோ வாங்கி ஐயா சாமியா காக்கும்.